வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டி குறியாக இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்களும் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டெட், இண்டிகேட்டர் ஓரியன்டெட் நிறைய வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் ஒரு கேப் அப் மாதிரி ஓப்பன் ஆச்சு. ஒரு 150 ரேஞ்ச் ஓப்பனிங்கே வந்து ரெஸ்டன்ஸ் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங் இருந்துச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அங்கேருந்து பெருசாக எதுவும் ஏறல. ஓப்பனிங்லேயே ரெஸ்டன்ஸ் கிட்ட ஓப்பன் ஆனதுனால மார்க்கெட் அங்கேருந்து ஒரே ஃபால் தான். அந்த ஃபால் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்குச்சு. எக்ஸ்பைரிக்கு பார்த்திங்கன்னா நேற்று வந்து நல்ல ஒரு எக்ஸ்பெரிக்கு தேவையான ஒரு மூமெண்ட்டும் இன்றைக்கி வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு மூமெண்ட்டும் வந்து இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நேற்று நல்லா மார்க்கெட் பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட் அப் அண்ட் டவுன் மாறி மாறி போயிட்டு வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு வாலட்டைல தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரி ட்ரேடர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து நல்லா வந்து பண்ணுவாங்க, அதாவது பையர்ஸு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ப்யூராக வந்து செல்லர்ஸ்க்குரிய மார்க்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். செல்லர்ஸ்னால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ். அதாவது இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இறங்குச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பையர்ஸால் ட்ரேடே பண்ண முடியாது. சின்ன சின்ன ட்ரேடர்ஸால் நல்லா அமௌண்ட் வச்சுருக்கவங்களால ரைட்டிங் பண்ணுறவங்களால ஆப்ஷனை விற்று சம்பாதிக்கலாம் அப்படின்றவங்களால் மட்டும்தான் வந்து இன்றைக்கி சம்பாதிச்சிருக்கவே முடியும். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த பையர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கரைஞ்சிருக்கும், டைம் வேல்யூ இருக்காது, பெருசாக இல்லாட்டி சம்பாதிக்க முடியாது, பெருசாக டார்கெட் வச்சுருந்தா இன்றைக்கி வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி காலையிலே புட் ஆப்ஷன் எடுத்து சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும், ஆனாலும் பெரிய ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறது இன்றைக்கி டஃப்பாக தான் இருந்திருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில், பேரிஷ் டேயில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபினிஷ் ஆச்சு. அடுத்து ரிசல்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கோல்கேட் வந்து ரிசல்ட்ஸ் Q3 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. நல்ல ரிசல்ட், நல்ல ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நல்லா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. பட் எக்ஸ்பெக்டேஷனை விட கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஷேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்கேட் வந்து டவுனில் வந்து கீழே வந்து விழுந்துச்சு. பட் கம்பெனி வந்து நல்ல கம்பெனின்றனால அகெயின் ரைஸ் ஆகி மேலே தான் வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்கேட் ஒரு நல்ல கம்பெனியாக தான் வந்து பார்க்கப்படுது. அடுத்து பஜாஜ் ஆட்டோ, இந்த செட்டாரே சொல்ல வேணாம், பஜாஜ் ஃபினான்ஸு, பஜாஜ் ஃபின்ஸோ, இது மாதிரி எல்லாமே வந்து ஒரு பஜாஜினுடைய எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ். இதில் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ இன்றைக்கி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, சூப்பர்வான ரிசல்ட்ஸ். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்ஸ், நல்ல ப்ராஃபிட்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்டேஷனை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பீட் பண்ணுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பஜாஜ் ஆட்டோ நல்ல ஒரு ரைசிங்கில் வந்து போச்சு. ஸோ அதனால் ரெவன்யூ எல்லாமே அவங்கக்கிட்ட க்ரோ ஆனதுனால பஜாஜ் ஆட்டோ சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அவங்க நிறையா டைஅப்ஸ் வேறு வச்சுருக்காங்க, KTM அது இதுன்ட்டு பெரிய ப்ராண்ட்லாம். ஸோ அவங்க சேல்ஸ்லாம் வந்து நல்லா போகிறதுனால அவங்க ப்ராஃபிட்ஸ் கம்பெனியில் தான் வந்து இருக்காங்க. அடுத்து எஸ்கார்ட் நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, இன்றைக்கும் வந்து பயங்கர பூஸ்ட்டில் வந்து போய்கிட்டு இருக்குது. ஆட்டோ செக்டாரில் ஒரு டிராக்டர் இருக்க ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எஸ்கார்ட்ஸ். அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 800 குயிக்காக க்ராஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் ஆகி அது வாட்டுக்கு எஸ்கார்ட் வாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. அடுத்து இன்றைக்கி ஈவினிங் ஒரு மேஜரான ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, டாட்டா மோட்டர். ஏன் டாட்டா மோட்டர்னால் டாட்டா மோட்டரில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, ஜாக்வார் இருக்குது, லேண்ட்ரோவர் இருக்குது, எல்லா சேல்ஸுமே ரொம்ப முக்கியமானது. லக்ஸுரி கார்ஸும் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் இந்தியனில் இருக்க நானோ மாதிரி காரும் வச்சு அதுவும் வச்சு மெயின்டைன் பண்ணுற ஒரு குரூப் தான் வந்து டாட்டா மோட்டர். ஸோ இவங்களுடைய ரெவன்யூ ஓவரால் லுக்கில் பார்த்திங்கன்னா கீழே வந்திருக்கு, அதே சமயத்தில் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு, ரெவன்யூ வந்து கீழே வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் இருந்தாலும் அவங்களுடைய மார்ஜின் வைஸ் பார்க்கும்போது கம்பெனி வந்து நல்லா தான் வந்து மேலே வந்துட்டுருக்காங்க. அதே சமயத்தில் ஜாக்வார் லேண்ட்ரோவர் அதனுடைய சேல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா 2.9% வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இது வச்சு பார்க்கும்போது ஓவரால் டீல் பார்க்கும்போது சைனாவில் சேல்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது
மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் பயாஸில் தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் டாட்டா மோட்டர் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்க மாதிரி தான் வந்து இப்போ இருக்க வியூ படி இருக்குது. ஸ்டாண்ட்லோனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா மோட்டர் வந்து ரெவன்யூ வந்து ஃபெல்லாக இருக்குது. பட் ஜாகுவார் லேண்ட்ரோவர், சைனாவில் நடந்த சேல்ஸ், அந்த ஜாகுவார் JLR எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவ் பயாஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது டாட்டா மோட்டர்கிட்டருந்து. ஓகே, ஸோ ஆட்டோ செட்டார் அடுத்து வர ஒரு 1 இயருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். இன்னமும் ஒரு ஏப்ரல் மந்த்துக்கு அப்புறம் அவங்க நிறையா B6 வெஹிக்கிள்ஸ்லாம் நிறையா BS6 வெஹிக்கிள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் ஆட்டோ செட்டார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்ருக்கு ஓவரால் லுக்கில். ஓகே, இப்போ நிஃப்டிக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12,000 டூ டைம்ஸ் டச் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ 12,000 கிட்டே நிற்கிது. சாட்டர்டே பட்ஜெட் வேறு, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்குது இன்பிட்வீனில். பொதுவாக பட்ஜெட் வீக்னால் கீழே விழுகும் அப்படின்ட்டு நேற்றே சொன்னேன். ஸோ அதுதான் நடக்குது. பட்ஜெட் வீக்கில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்துட்டு பட்ஜெட் வீக்னால், அதாவது பட்ஜெட்டுக்கு ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு ஃபால் ஆகும். ஒரு 1% 2% கிட்டக்க அந்த வீக் அனலைசிஸில் ஃபால் ஆகும். பட் ஆனால் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அன்னைக்கு கூட பெரிய மூமெண்ட் இருக்காது. மூமெண்ட் இருக்கும், பட் வந்து ஸ்ட்ரைட்டாக சிங்கிள் ட்ரெண்ட் மூமெண்ட் வந்து இருக்காது. ஒரே ட்ரெண்டாக 2-3% இருக்காது, அப்படிலாம் இருக்காது. நிஃப்டி லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2.5% போயிருக்கு. மினிமமாக பார்த்தீங்கன்னா 0.5% வந்து மூவ் பண்ணியிருக்கு. பட் ஆனால் வால்டெல், அதாவது மார்க்கெட்னுடைய 50 பாயிண்ட் மேலே போகிறது, 50 பாயிண்ட் கீழே வர்றது, இந்த மாதிரி மூமெண்ட் வந்து ஹெவியாக இருக்கும். அது சாட்டர்டே நீங்கள் பார்ப்பீங்க, ஏன்னா அன்றைக்கி மார்க்கெட் இருக்குது சனிக்கிழமை. அடுத்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து மேக்ஸிமம் டவுன் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்றது நிறைய பேரோட வியூ. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஃப்ரைடே 3/4 வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் மார்க்கெட்டு, எப்போயும் மார்க்கெட்டு டவுன் சைடில் இருக்கும், நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போவாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு வியூ இருக்குது ஒரு நாள் ஃப்ரைடே. பட் நாளைக்கு அஸ்யூஷுவல் ஃப்ரைடே கிடையாது, ஏன்னா சாட்டர்டேயும் மார்க்கெட் இருக்கனால நாளைக்கு சொல்ல முடியாது. நிறைய ஃப்ரெஷ் பையர்ஸ் வரலாம், அதாவது மெயினாக வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் பை பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப்பே வரலாம். KNR இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி LNT, இந்த மாதிரி ஸ்டாக்ஸு, அதே மாதிரி சிமெண்ட் ஓரியன்ட் ஸ்டாக்ஸு, அல்ட்ராடெக், ஸ்ரீ சிமெண்ட், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பை பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் அதே சமயத்தில் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுமே வாங்கி வச்சுட்டு ஏதாச்சும் ஒன் சைட் மூவ்மெண்ட் கொடுக்கல கட் பண்ணிட்டு அடுத்ததில் எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இதில் வந்து உங்களால் என்ன மாதிரி ஒரு வியூ இருக்கோ அதெல்லாம் நீங்களும் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ சப்போர்ட்டிவ் லெவல் நிஃப்டிக்கு 12,000 இருக்கும். 12,000 பிரேக் ஆச்சுனாலே நிஃப்டி அகெயின் வந்து ஒரு டவுன் சைடு தான் வந்து போகும். ஸோ அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணுற டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12,100 பிரேக் ஆச்சுன்னா அதே சமயத்தில் நீங்கள் அப்சைடும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து நிஃப்டிக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.